நம்ம இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு ஷிப்மெண்ட்காக வெயிட் பண்ணுறக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. நம்ம இந்த பைக்ஸ் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இட்ஸ் லைக் அன் ஆர்ட், ஒரு ஃபார்ம் ஆஃப் லைக் அன் ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி வந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயிண்டிங்கில் வந்து எல்லா போர்ஷனும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு போர்ட்ரேட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே ஒரு லேண்ட்ஸ்கேப் வரைகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா போர்ஷன் நீங்கள் அழகாக வரைஞ்சிருக்க மாட்டீங்க. சில இடத்துல வந்து நீங்கள் ஈவன் உங்களே நீங்கள் வரைஞ்சால் கூட உங்கள் கண்ணை நீங்கள் அழகாக வரைஞ்சிருப்பீங்க, மூக்கா சரியாக வரைஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்தமாரி சில விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பீங்க, நீங்கள் ரசிப்பீங்க. சில விஷயத்தை நீங்கள் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க மாட்டீங்க, அது ஓகே அப்படி கண்ணுக்கு தெரியாத மாதிரி அதை பார்ப்பீங்க. ஸோ அதேமாரி இந்த பைக்ஸ் அண்ட் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா பைக்ஸ் அண்ட் கார்ஸ்லேயும் வந்து சில ஆங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கர்வ்ஸ் அந்த சில ஆங்கிள்ஸ்லேருந்து அந்த காரை பார்க்குறது வந்து பைக்கை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் இப்போ நம்ம பிஎம்டபிள்யூவில் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். பிஎம்டபிள்யூவோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆங்கிள் இது அப்படின்னா வந்து இந்த ரைட் சைடில் இந்த ஆங்கிள் தான். ஸோ சார்ட் ஆஃப் லைக் அந்த டெயில் தெரியுது, அது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும் அந்த டெயில் லைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மோக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் ஃபுல்லாக பிளாக்காக தெரியும். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் இந்த ரோபோகாப்பில் வர பைக் மாதிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கிள் இந்த பைக் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெயிலோட கர்வு ப்ளஸ் வந்து இந்த டேங்கோட கர்வு அண்ட் ப்ளஸ் முன்னாடி இருக்கிற விண்ட்ஸ்க்ரீன், ஸோ அது எல்லாமே வந்து அழகாக ஒரு ஒரு பார்க்கறதுக்கு செம லுக்காக இருக்கும். அண்ட் அதேமாரி வந்து இதில் இன்னொரு பெஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் இந்த சைட் ப்ரொஃபைல் இது. ஸோ இந்த சைட் ப்ரொஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வந்து மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸில் வந்து ஒரு ப்ரொப்போர்ஷன் இல்லாமல் இருக்கும். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து அப்ரிலியா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்எஸ்வி 4K எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் வந்து இந்த லெங்க் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த லெங்க் ஆஃப் த பைக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்ஸு ஸ்போர்ட்ஸ் கார்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து லோவர் டு த கிரவுண்ட் இஸ் வாட் மேக்ஸ் இட் ஸ்லீக். ஸோ அது கொஞ்சம் டாலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் லைக் அ ரெகுலர் ரோட் பைக். நம்ம இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த சாமுராய் அந்தமாரி வந்து ஒரு ரெகுலர் ரோட் பைக் மாதிரி, ஸ்ப்ளெண்டர் அந்தமாரி ரோட் பைக் மாதிரி இருக்கும். எனக்கு அப்ரிலியா பிடிக்காத ஒரு ரீசன் அதுதான், பைக் வந்து இட் லுக்ஸ் டால், ஒரு ஸ்லீக்காக இருக்காது ஒரு ஃபீலிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து இட்ஸ் லைக் அ கில்லர் லுக். ஸோ ஒரு சைட் ப்ரொஃபைலில் அந்த பைக் வந்து லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்கிள், லெட் மீ கெட் த ரைட் ஆங்கிள். ஸோ சார்ட் ஆஃப் லைக் இந்த லுக். ஸோ இந்த லுக்கில் என்ன கேன்னு ரொம்ப பிடிக்கும்னா இது பார்க்குறதுக்கு வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு சைபார்க் அந்தமாரி ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. அந்த ஹெட்லைட்டோட டெப்த் தெரியுது, ஹெட்லைட் உள்ளார இருக்கிற மாதிரி ஒரு டெப்த் தெரியுது. அண்ட் வைசர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அந்த ஆங்கிள் அழகாக தெரியும். அதேமாரி டெய்லும் இதில் தெரியும். அண்ட் ப்ரிட்டி மச் திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்ஸில் இந்த பைக்கில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மூணு லுக் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ சும்மா ஒரு வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கேட்சப் பண்ணுவோம். அண்ட் வில் சீ.